பிரச்சனையும் இல்ல எல்லாரும் கைது செய்யுங்க எங்களோட உறவுகள் எல்லாரும் போலீஸ் நேரத்துக்கு முன்பு ஒன்று கூடுமாறு. இந்த வேளையில் வந்து குறிப்பாக வந்து இங்கே வந்து நீர் தண்ணியை கூட இங்கே கொன்றபடியே இல்லை. ஸோ அப்படியான நிலைமையில் இன்றைய தினம் பூசைக்கு இடையூறாக வந்து போலீஸார் வந்து தடையூறுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். வேற பாதை இருக்குதான் என்ன பிரச்சனைடா? உண்மையாக நான் விரதம், நான் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு விடிய தான் போறேன். இரவுக்கு பூசை இருக்குது, ஆனா பூசை இல்லாட்டி நம்ம கோயில கும்பிட்டு வரணும். விட மாட்டீங்களோ நீங்க? வணக்கம். உலகமெல்லாம் பறந்து வாழக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய மக்கள் அல்லது சைவ மக்கள் இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாளாக இந்த சிவராத்திரி விரதம் இருக்கிறது. ஈழத்தை பொறுத்தவர்களே பஞ்ச ஈஸ்வரங்கள், அதை தாண்டி எல்லா விதமான கோவில்களிலும் இந்த வழிபாடுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே சில முக்கியமான விஷயங்களோடு சந்திக்கிறோம். குறிப்பாக நேற்று மாலை, குறிப்பாக இந்த சிவராத்திரத்துக்கு முந்தைய நாள் மாலை போடுதலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக வெடுக்கினாரிமலை அந்த பகுதி இருந்திருந்தது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். இப்போது ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது தொடர்பில் தான் இந்த காணொலியில் நாங்கள் பேசப்போகிறோம். நேற்று இடம்பெற்றக்கூடிய சம்பவத்தினுடைய அடிப்படையிலே இன்று சிவராத்திரி தினம் அந்த வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய இருவர் நேற்று நாளிலே கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் அந்த ஆலயத்தினுடைய பூசகர், இன்னொருவர் அந்த ஆலயத்தையே பரிபாலிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேருமே கைது செய்யப்படுகிறார்கள். இது தொடர்பில் மிகப்பெரிய கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கை பொறுத்தவரை தமிழர் தாயகத்திலே பௌத்த கட்டுமானங்கள் நிறுவப்படுகிறது அல்லது அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு பக்கமாக இருக்கிற போது அதை இன்னுமே மேலும் அதிகப்படுத்துகிற விதமாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதில் ஒன்று வெடுக்கினாரிமலை, கிழக்கில் இருக்கக்கூடிய கணிசமான இடங்கள் பாரி போனதுக்கு பிறகு வடக்கு மீது கண் வைக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த எல்லைப்பகுதி அல்லது எல்லையோரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த விதமான இடங்கள் வந்து இவர்களுடைய கண்ணிலைப்பட்டதுக்கு பிறகு பாரியளவிலான சிக்கல் ஒன்றிருந்தது. அந்த நகர்வுகளினுடைய அடிப்படையிலே நேற்று மாலை ஆலய பூசை ஏற்பாடுகளுக்காக சென்றிருக்கக்கூடிய பூசகர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். நெடுங்கேணி காவல்துறையினர் தான் இந்த கைதை மேற்கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கிறது. குறிப்பாக வந்து இந்த சிவராத்திரி பூசை வழிபாடு எல்லாத்தையும் வந்து தடுக்கதற்கு உத்தரவிடுமாறு கோரி நீதிமன்றத்தில் இந்த காவல்துறை வந்து ஒரு முறைப்பாடு ஒன்றை கொடுத்திருந்தார்கள் அல்லது மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இருந்தாலும் கூட இவர்கள் வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துகிற விதமாக நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. வழிபடுவதற்கு எந்த விதமான தடைகளும் விதிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக மன்று சொன்னதற்கு பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னாயத்த பணிகளுக்காக சென்றக்கூடியவர்கள் அவர்கள் சென்றக்கூடிய பொருட்களோடு அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது முக்கியமான விடயமாக இருக்கிறது. பிற்பாடு இன்று சிவராத்திரி தினம் அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களுக்கான நீதிமன்ற நடவடிக்கையின் பின்னர் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதற்குள்ளே கடுமையான விமர்சனங்கள் ஆலயத்தினுடைய ஏனைய நிர்வாக சபை தரப்புகள், அதேபோல ஏனையவர்களாலே முன்வைக்கப்படக்கூடியதாக இருக்க சைவ மகா சபை உள்ளிட்ட மத நிறுவனங்களும் வந்து பல்வேறுபட்ட எதிர்ப்பு குரல்களை மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இந்த கைது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று காலையில் மேலும் சிலர் வழிபடுவதற்காக சென்றக்கூடிய வழிகளை அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த இடத்துல இருந்தால் பெரிய பாரியளவிலான ஒரு சிக்கல் அமை ஒன்று உருவாக்கப்படக்கூடியதாக இருந்தது. குறிப்பிட்ட அந்த பகுதி அல்லாவிட்டால் அந்த மலைப்பகுதி அமைந்திருக்கக்கூடிய வழிபாட்டிடத்துக்கு செல்வதற்கு எவருக்குமே அனுமதி வழங்கப்படவில்லை என்பது கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேற பாதை இருக்குதான் என்ன பிரச்சனைடா? உண்மையாக நான் விரதம், நான் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு விடிய தான் போறேன். இரவுக்கு பூசை இருக்குது, ஆனா பூசை இல்லாட்டி நம்ம கோயில கும்பிட்டு வரணும். விட மாட்டீங்களோ நீங்க? சிவராத்திரி தினமான இந்த காலை பொழுதிலிருந்து அதிகளவிலான காவல்துறையினர் குறித்த பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்தார்கள். பாரியளவிலான ஒரு அமைதியற்ற நிலைமை ஒன்று இருந்தது. அதேபோல் ஆலய வளாகத்திலும் அதிகளவிலான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு சம்பவ இடத்திற்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு மதத்தலைவர் என்று சொல்லி குறிப்பிடத்தக்கவர்கள், அதைவிட நூற்றுக்கணக்கான மக்கள் என்று சேர்ந்து அங்கே சென்று வழிபாட்டு உரிமையை உறுதிப்படுத்துவதற்கும் அது வழிபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்குமாக மிகப்பெரிய இழுப்பர் நிலைமைகள் ஒன்று இருந்தது. ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள்,
அவர்கள், இன்னும் ஒருவர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வேலன் சுவாமிகள், மதத்தினுடைய அடிப்படைகளை அந்த இடத்திலே அவர் இருந்திருந்தார். அதை தாண்டி அந்த பகுதியினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் திரு ரவிகரன், அதனோடு சேர்ந்து மக்கள் சிவில் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி பல நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே குழுமி இருந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே செல்வதற்கு அந்த இடத்திலே அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலே, அதற்கு பிற்பாடு மிக கடுமையான வாக்குவாதங்களின் பின்னாக அவர்கள் செல்ல அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு விஷயம்தான், இந்த வெடுக்குநாரி மலைக்கு போயிருக்கக்கூடிய ஆளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம், வீதியிலிருந்து குறிப்பிட்டளவான பகுதி உள்ளே போகணும், ஏறக்குறைய 5-10 கிலோமீட்டர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பகுதிக்குள்ளே வந்து கால்நடையாகத்தான் நடந்து செல்ல வேண்டும் என்ற இறுக்கமான உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. இதனுடைய அடிப்படையில் வந்து இவர்கள் அங்கிருந்து கால்நடையாக நடந்து சென்று ஆதிசிவனுக்குரிய வழிபாடுகளை மேற்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த அராஜகம் என்பது எந்தெந்த வழியில் இருக்கிறது என்பதையும் வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தேவை நிறையவே இருக்கிறது. சின்ன பிள்ளைகள் அதே போல் யாருமே வந்து நீர் அருந்துவது என்பது ஒவ்வொருவரை பொறுத்த இந்த காலம் என்பது எல்லா அதிகமான வெப்பமான காலம். நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய நீர்த்தாங்க எல்லாம் திறந்து விடப்பட்டு வெளியே ஊற்றப்பட்டு அப்படியான சிக்கல் நிலைமைகளை உருவாக்கப்பட்டது. எந்த விதமான வாகனங்களும் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படாத நிலையில் வந்து அங்கிருக்கக்கூடிய ஊர் பகுதியை சேர்ந்திருக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து தோளில் தடியை கட்டி அதில் வந்து நீர்த்தாங்கிகளை கொண்டு போயிடக்கூடிய சில புகைப்படங்களும் சமூக வலைத்தளத்திலும் இன்று காலையிலிருந்து பகிரப்பட்டு கொண்டிருந்தது. இவ்வொரு சிக்கல்களுக்கு மத்தியில் வந்து அவர்கள் அங்கு போய் வழிபாடுகளை மேற்கொண்டார்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர், அதே போல் வேலன் சுவாமிகள், அந்த பகுதியைச் சேர்ந்திருக்கூடியவர்கள், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர், இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்துக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய வேளையிலே மக்கள் போய் நிம்மதியாக வழிபட இருந்தாலும் கூட அந்த வளாகத்திலே ஏற்கனவே கொண்டு சென்று வைக்கப்பட்டிருக்கூடிய நீர்த்தாங்கி அதில் இருந்திருக்கூடிய நீர் எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய பாரதூரமான சம்பவம் ஒன்று அது பதிவாகியிருந்தது. அதுக்கு பிறகு இன்னுமே இந்த நிலைமை வந்து மிக மிக மோசமான ஒரு சிக்கல் நிலைமைகள் உருவாக்கப்படுவதற்கு காவல்துறை வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதம் என்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது வரை இருக்கக்கூடிய நிலவரத்தினுடைய அடிப்படையில் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அங்கு கலகம் அடையக்கூடிய காவல்துறையினர் குவிக்கப்பட்டார்கள். விசேட அதனடிப்படை ராணுவம் இப்படியானவர்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்னும் வந்து பரபரப்பான ஒரு விஷயம் இருந்தது. அது மாத்திரமல்ல, வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிவராத்திரி என்றால் எப்படி வழிபாடு செய்யணும்னு தெரியும். இரவு பூராக விழித்திருந்து பசித்திருந்து தனித்திருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது என்பது அந்த மதம் சொல்லியிருக்கக்கூடிய அல்லது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயம். அப்படி இருக்கல வந்து நீங்கள் யாருமே வந்து 5:30 பிறகு இங்கே இருக்கக்கூடாது, அதுதான் தொல்பொருள் சட்டம் என்ற அடிப்படையில் எல்லாருமே வந்து அங்கிருந்து வெளியேறுமாறு தெரிவித்திருந்தார்கள். அங்கே வந்து சிவாயணம என்று சொல்லப்படக்கூடிய மந்திரத்தோடு அல்லது வழிபாட்டியலோடு பல்வேறுபட்ட கிரியைகள் பூஜைகள்லாம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வழியில் நீங்கள்லாம் இங்கேருந்து வெளியேறி போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த மக்கள் வழிபாடு விரதம் இருந்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கு பிரசாதம் செய்வதற்கான ஏற்பாடுகள், பிரசாத பொருட்கள், அதை விட வந்து அன்னதானத்துக்குரிய ஏற்பாடுகளோடு கூட அந்த மக்கள் அங்கே போயிருந்தார்கள். அவைகளெல்லாம் மிக மோசமாக சப்பாத்து கால்கள், இது வந்து அவர்களுக்கு வழக்கமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. மிக மோசமான முறையில் அவைகளெல்லாம் அகற்றப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த அன்னதானத்துக்காக கொண்டு போயிருக்கக்கூடிய சமையல் பொருட்கள் பல பெண்கள் அதற்கு தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் வந்து காலால் தட்டி விழுத்தப்பட்டு கொட்டப்பட்டு மிக மோசமான முறையில் அந்த இடத்துல நடத்தப்பட்டிருந்தது என்பதுதான் முக்கியமான விஷயம். அது மாத்திரமல்ல, வழிபாடுகள் செய்யக்கூடிய இடத்துல கூட பல சிக்கல் நிலைமைகள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சில பேர் தூக்கிச் செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அது அவர்கள் எடுத்துச் சொல்லக்கூடிய புகைப்படங்கள் கூட இப்போது சற்று முன்பதாக பதிவாகி இருக்கிறது. அதனோடு சேர்த்து அங்கே வழிபாடுகள் யாருமே மேற்கொள்ளக்கூடாது. இதுக்கு முன்பாக வந்திருந்திருக்கக்கூடிய சிக்கல் நிலைமைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாக பகிர்ந்திருந்தார்கள். அந்த பதிவுகளை பார்க்கிற போது ரொம்ப நெருடலாக இருந்தது என்று சொன்னால், இப்படியெல்லாம் மோசமான ஒரு நிலைமையிலே இங்கே இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஏற்கனவே வந்து இந்த ஆலயத்தினுடைய பூசகர் மதிமுகராசா அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இன்று காலை வரை இருந்திருக்குள்ளவரப்படி அவர் கைது விடுவிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது. இதற்கு முன்பாக வந்து சில பௌத்த தேர்கள் வந்து கடிதம் ஒன்றை காவல்நிலையத்துக்கு கொடுத்துக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை குழப்புகிற விதமாக இது இருக்கும், ஆகவே தடுக்குமாறு கோரினாலும் கூட நீதிமன்றம் மிக தெளிவாக இதை சொல்லியிருந்தது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு சம்பவங்களாக கோர்க்கப்பட்டு இந்த நிலைமை என்பது மிக மோசமான நிலையில் இருந்தது. இன்று மதிய பொழுதை பொறுத்தவரையிலே தான் வழிபாட்டு உரிமை ஓரளவுக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக இருந்து ஏற்கனவே சொன்னதனுடைய அடிப்படையிலே 10 கிலோமீட்டர் காண்பித்தரக்கூடிய தூரம் வந்து நடந்து செல்ல வேண்டிய தேவை நிறைய பேருக்கு இருந்தது. அவர்கள் அந்த இடத்துக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொண்டார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து வருகின்றக்கூடிய மக்கள் மீது இந்த மோசமான சம்பவங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது.
தண்ணீர் வாகனங்களில் கொண்டு செல்வது மாத்திரமல்ல ஏனைய விதமாக கொண்டு செல்வதற்கும் வந்து தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. மாலை பொழுதிலே சில தகவல்களை அங்கிருக்கக்கூடிய சில நண்பர்கள் பகிர்ந்திருந்தார்கள். தொல்லியல் சட்டத்தின்படி 6 மணிக்கு பிறகு தொல்லியல் இடத்திலே பூசை வழிபாடுகளில் ஈடுபட முடியாது, ஆலயத்தில் நிற்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு ஒரு பிந்திய ஒரு நேரப்பொழுதை ஒத்திருக்கக்கூடிய வேளையிலே தான் ஒரு 7:30 பிறகாக வந்திருக்கக்கூடிய செய்தி, குறிப்பாக அந்த சிவராத்திரி தின இரவு நிகழ்வுகளுக்காக கூடியிருந்திருக்கக்கூடிய பக்தர்கள் மீது போலீசார் வன்முறையை பிரயோகித்திருக்கிறார்கள், பெண்கள் கழுத்தை பிடித்து இழுத்து வீசுகிறார்கள், சுவாமிக்குரிய படையல் பொருட்கள் எல்லாமே சப்பாத்து கால்களால் உதைந்திருந்து அட்டகாசம் செய்கிறார்கள், அங்கிருந்து ஆலய சூழலே அவலக்குரல் தான் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற பதிவை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய சிக்கல் நிலைமைகள்லாம் அங்கிருந்திருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஒரு 9:30 அண்மித்திருக்கக்கூடிய நேரம் ஒன்றிலே வந்து வெடுக்கினாரிமலை ஆலய சூழல் வைத்து இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய நண்பர்கள் பகிர்ந்திருந்தார்கள். சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்திருக்கக்கூடிய ஆலயத்தினுடைய நிர்வாக செயலாளர் தமிழ்ச்செல்வன், அதேபோல வவுனியா மாவட்டத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய இணைப்பாளர் தவபாலன் ஆகிய இருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏனையவர்களை கைது செய்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் அவர்கள் தூக்கிச் செல்லக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அங்கிருக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து மந்தைகள் நடத்தப்படுவதைப் போல அந்த பாதை வழியாக நடத்தி செல்லப்பட்டு கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த சிவராத்திரி வழிபாடுகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இரவு நேரத்திலே பெண்கள் காட்டு வழியாலே மாடுகள் சாய்ப்பது போல சாய்த்து வரும் போலீசார் அங்கே வந்து அதிஉச்சமான மனித உரிமைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற விபரத்தை வந்து அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். இப்படியான நிலவரம் தான் அங்கே இருக்கிறது. அது மாத்திரமல்ல அங்கிருக்கக்கூடிய அதே அநேகமானவருடைய தொலைபேசிகள் வந்து காலையிலிருந்து தொடர்ச்சியாக அங்கிருந்தனுடைய அடிப்படையில் வந்து அவைகள் செயலிழந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல மின்சார விநியோகம் கிடையாது. அவர்கள் ஏனைய விதமாக ஆலயத்தினுடைய விளக்கு வெளிச்சத்தில் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள். வேறு எந்த நடவடிக்கைகளுக்கும் அங்கே அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பது முக்கியமான விஷயமாக இருக்க, ஒரு பக்கம் நல்லிணக்கம் பற்றி பேசுகிற தரப்புகள், இன்னொரு பக்கமாக யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற போது அதற்காக எல்லோருமே போய் கூடி நிற்கக்கூடிய அந்த வேளையில் அவர்கள் தொடர்பிலான பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கிறது. வரலாம் இந்த மண்டலில் நிகழ்ந்திருக்கக்கூடிய வன்முறைகள் எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதற்கெல்லாம் வரலாறுகள் மிக தெளிவான சான்றாக இருக்கிற போது எல்லோருமே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மறுபக்கமாக வழிபாடுகள் நிறைய இடங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்த விடயங்கள் இந்த கோவிலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக அங்கிருக்கக்கூடிய விடயங்கள் மிக முக்கியமான காணொலிகளை தொடர்ந்து வெளியிடுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இப்படியான மோசமான ஒரு நிலைமைதான் இப்போதையை பொறுத்தவரையிலே வெடுக்கிடாரிமலை ஆலய சூழல் இருக்கிறது. வழிபாடுகள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு வழிபடுவதற்காக சென்றிருக்கக்கூடியவர்களுக்கு இப்போதைக்கு இவ்வாறான நிலைமை ஒன்றுதான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வந்து வெடுக்கு நரிமலை ஆதிசிவன் ஆலயத்தை நிற்கிறோம். இங்கே வந்து பூசை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த குறிப்பாக இன்றைய தினம் சிவராத்திரி நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த வேளையில் வந்து குறிப்பாக வந்து இங்கே வந்து நீர் தண்ணியை கூட இங்கே கொன்ற விட இல்லை. ஸோ அப்படியான நிலைமையில் இன்றைய தினம் பூசைக்கு இடையூறாக வந்து போலீஸார் வந்து தடையூறுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். கடவுளோட அனைத்து போலீசாரும் வந்து பாதம் ஆலயத்துக்கு நிறுத்தினோம்.
குடும்பங்கள் எல்லாம் நாசமா ஓம் நமசிவாய வடுக்கிணாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அராஜகமான ஒரு நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதாவது போலீஸார் வந்து ஆலயத்துக்கு உள்ளே வந்து சாதனைகளிடம் வந்து மக்களை வந்து இங்கே வந்து வெளியேற சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிராக எங்களுடைய மக்கள் வந்து சிவனுடைய நாமத்தை உச்சரித்த வண்ணம் இருக்கிறோம். பாப்பம் என்ன நடக்குதுன்றி இது ஒரு அராஜகமான செயல். தொடர்ச்சியாக இவ்வாறு எங்களுடைய ஆலயங்கள் காணப்படுகின்ற இடங்களில் இவ்வாறான செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெறுவது என்பது ஒரு எங்களை வந்து ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இது அவர்களுடைய இடம் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் வந்து இவ்வாறு அவர்களுடைய இடம் வந்து குறிப்பிட்டாலும் அந்த இடத்திலும் அவர்கள் பாதனைகளுடன் இருப்பது என்பது அவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுகின்றது. தெற்பகுந்த வடுக்கிணாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அராஜகமான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காலை 9 மணி வரைக்கும் சிவராத்திரி பூஜை நிகழ்வு நடைபெறப்போவதாக அறிய தரப்பட்டுள்ளது. இருந்த போதிலையும் வந்து தற்போது வந்து இங்கே நடைபெறக்கூடிய இந்த செயற்பாடுகள் குறிப்பாக வந்து ஜென்ரேட்டர் கூட இங்கே கொண்டு வரப்படவில்லை. அனுப்ப முடியோ வடுக்கிணறுமலை ஆதிசிவன் சிவன் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். காலையில்
போராட்டத்தை நாங்கள் வடக்கு கிழக்கு தலைவியாளர்களே அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். போலீசார் எல்லாம் அழிஞ்சுவோம்.